ورحمة الله وبركاته. الحمد لله يلابغل الله كيف. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به الأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாமல்ல அல்லாஹ்வின் பாசம் நிறைந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் மற்றும் செயலை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் இங்கு கூடியிருக்கும் அல்லாஹ்வின் அடியார்கள் மீதும் என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நமது நிலையும் நபி தோழர்களையும். குர்ஆனிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலிலோ ஆதாரம் இருப்பதைத்தான் இஸ்லாத்தின் பெயரால் செய்ய வேண்டும். திருக்குர்ஆனிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலிலோ இல்லாத ஒன்றை அல்லது இவ்விரண்டுக்கு முரண்பட்ட செயலை செய்யக்கூடாது. அது எவ்வளவு பெரிய அறிஞரே கூறினாலும் நபி தோழர்களே கூறினாலும் அதை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்று கூறுகிறோம். இவ்வாறு கூறும் பொழுது இதை புரிந்து கொள்ளாதவர்களும் புரிந்து கொண்டே புரியாதது போல் நடிப்பவர்களும் நபி தோழர்களை நாம் அவமதித்து விட்டதாக பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். மதஹபு வழிபாடு கூடாது என்று நாம் கூறும் பொழுது இமாம்களை இழிவுபடுத்தி விட்டதாக மதஹபுவாதிகள் பழி சுமத்தினார்கள். தர்ஹா வழிபாடு கூடாது என்று நாம் கூறும் பொழுது அவுலியாக்களை கேவலப்படுத்தி விட்டதாக சமாதி வழிபாடு செய்வோர் திசை திருப்பினார்கள். நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை கூறாத சில வசனங்களுக்கு தவறான விளக்கம் அளித்து இட்டுக்கட்டப்பட்ட அல்லது பலவீனமான ஹதீஸ்களை எடுத்து காட்டியும் நபி தோழர்களை பின்பற்றுவது கட்டாய கடமை என்பது போல் பிரச்சாரம் செய்து மக்களை வழிகெடுக்கிறார்கள். என் தோழர்களை ஏசாதீர்கள், ஏனெனில் உங்களில் ஒருவர் உஹத் மலையளவு தங்கத்தை செலவிட்டாலும் அவரது இரு கையளவு அதில் பாதி கூட ஈடாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி தோழர்களை சிறப்பித்து கூறும் இது போன்ற நபி மொழியும் வசனங்களும் உள்ளதால் நாமும் நபி தோழர்களை மதிக்கிறோம். மனிதர்கள் என்ற வகையில் அவர்கள் எத்தகைய பாரதூரமான செயல்களை நிகழ்த்தினாலும் அவர்களின் தியாகத்தை கவனத்தில் கொண்டு அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நாமும் நம்புகிறோம். சஹாபாக்களை கண்ணியப்படுத்தி நடப்பது வேறு, அவர்களை பின்பற்றி நடப்பது வேறு. குர்ஆனுக்கும் நபி மொழிக்கும் முரணாக எவ்வளவு பெரிய நபி தொழ செய்தாலும் அதை நாம் வாழ்வில் கடைபிடிக்க கூடாது. சில விஷயங்களில் மனிதன் சரியான பாதையை கண்டறிந்தாலும் தன் சுயநல காரணமாக அந்த வழியை மறைத்து விடுகிறான். ஆட்சியாளர்களால் தனக்கு ஆபத்து ஏற்படுமோ தீமை என்று தெளிவுபடுத்தினால் அத்தீமை செய்பவர்களால் தனக்கு எதிர்ப்பு வருமோ என்று அஞ்சி தன் கண்டறிந்த சரியான பாதையை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மனிதன் மறைத்து விடுகிறான். தனக்கு கிடைத்த ஆதாயத்திற்காக தீமைத்தான் என்று திட்டவட்டமாக தெரியும் ஒன்றை நன்மைத்தான் என்று பிரச்சாரம் செய்பவனாகவும் சில மனிதன் இருக்கிறான். கிடைத்த ஆதாயத்திற்காக தீமைத்தான் என்று திட்டவட்டமாக தெரியும் ஒன்றை நன்மைத்தான் என்று பிரச்சாரம் செய்பவனாகவும் சில மனிதன் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் செய்ததையும் மட்டுமே நபி தோழர்கள் செய்வார்கள். நபி வழி இல்லாத எதையும் நபி தோழர்கள் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் காரணம் குறித்தான் நபி தோழர்கள் நடவடிக்கைகள் மார்க்க ஆதாரங்களாகும் என்று வாதாடி வருகின்றனர். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் போது நியாய தீர்ப்பு நாளில் என் தோழர்கள் சில கூட்டத்தினம் என்னிட வருவார்கள், அவர்கள் கௌச தடாகத்தை விட்டு தடுக்கப்பட்டிருப்பார்கள். அப்பொழுது நான் கூறுவேன், என் இறைவா இவர்கள் என் தோழர்கள், என் இறைவா இவர்கள் என் தோழர்கள் என்று கூறுவேன். அதற்கு அல்லாஹ் கூறுவான், உமக்கு பின்னால் அவர்கள் எதையெல்லாம் புதிது புதிதாக உருவாக்கிவிட்டனர் என்று அறிவு உமக்கில்லை, அவர்கள் வந்த வழியிலேயே பின்புறமாக சென்று விட்டனர் என்று அல்லாஹ் கூறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எத்தனையோ விஷயங்களில் நபி தோழர்கள் நேருக்கு முரணாக கருத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். உதாரணம், மதுபானம் விற்பனை செய்வது ஹலால் என்று சாம்ரா பின் ஜுன்புத் என்ற நபி தோழர் கூறினார். நோன்பு வைத்துக்கொண்டே ஐஸ் கட்டியை சாப்பிட்டால் நோன்பு முடியாது என்ற அபுத்தல்ஹா என்ற நபி தோழர் கூறினாரே, இதையெல்லாம் நாம் பின்பற்ற முடியுமா? எனவே குர்ஆனும் நபி மொழி மட்டுமே மார்க்க ஆதாரங்களாகும். இவ்விரண்டை தவிர எவரது சொல்லும் மார்க்க ஆதாரங்களாகாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான்,
اتبعوا ما انزل اليكم من ربكم உங்கள் இறைவன் உங்களுக்கு அருளப்பட்டதே பின்பற்றுங்கள் ولا تتبعوا من دون الله اولياء قليلا ما تذكرون அவனை விட்டு மற்றவர்களை பொறுப்பாளர்களாக மாற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுவான் குர்ஆன் அருளப்பட்டது நோம்புவதற்கு எடுத்து ஓதுவதற்கும் இறந்தவர்களுக்கு ஹதியா செய்வதற்கும் குர்ஆன் அருளப்படவில்லை குர்ஆனின் பொருளை அறிந்து அதன்படி நடப்பதற்கு தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனை வழங்கியிருக்கிறான் குர்ஆன் சொன்னதையும் அதன்படி பொருளை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை அடைந்து பிரார்த்தித்தவளாக என் உரையை உடுத்துக் கொள்கிறேன் வாஹிதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்துஹு